உனக்கு பிடிக்கும் தானே இதெல்லாம் போட்டுக்கிட்டு பாட்டு பாடி கோமாளி மாதிரி. அரஞ்சனா தெரியுமா? அப்புறம் இதெல்லாம் எதுக்கு வாங்கி கொடுத்த? நாம ரெண்டு பேரும் ஒரே மாதிரி சட்டை போட்டுக்கலாம்னு சொன்னிய. அத்த பொண்ணாச்சுன்னு பாக்குறேன், இல்ல கரண்ட் கம்பத்துல கடிச்சு தோலை உரிச்சு தலைமுடி போச்சு, வேட்டி இல்லாம நம்ம கம்பீரமே போச்சு. இவன் என்னடானா ஏத்துல சொல்ற மாதிரி சொல்லிட்டு போறா. சவிக்குமா இருக்கீங்களா? நேர நேரத்துக்கு வட்டி விட்டாங்களா? புனுத்தாயி புனுத்தாயி சாமியார கவனிச்சியா? ஏய் உள்ள என்னடா செத்து போன குப்புசாமி சத்தம் கேக்குது. சாமி இங்க ஏதாவது சத்தம் வந்ததா? என்ன சத்தம்? செத்து போனானே குப்புசாமி, அவன் ஆள் இங்கதான் இருக்கு. அவன் பேசுற மாதிரி இல்ல. ஆவி பேசுறடா, அடியன் தான் பேசுறேன். அப்படிங்களா? அவரு குரல் மாதிரியே தான் உங்க குரலும். அண்ணேன்னு சொல்லவும் எல்லாரும் நம்பிட்டாங்க. எல்லாரும் நம்பிட்டாங்களா? வா போட, நானும் பாக்குறேன். அடிக்கடி எதுக்கு இங்க வந்து அவளை பார்த்து நீ பல்லிழிக்கிற? சாமி நான் ரொம்ப நாளா ஒன்னு சொல்லணும்னு ஆசை. தனி தொட பேச. சாமி புருஷன் செத்து போனதும் ஊர் வழக்கப்படி வீடு நிலமும் கொடுத்தாங்க. ஒரு சரியான ஆம்பள துணை இல்லாம அந்த குப்புசாமி கொண்டாட்டி இருக்காரு. என்னமா காசை செலவழிக்கிறா தெரியுமா? சாமி ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும். ஆத்துல போடுறதே மடத்தனம், அதுல என்னடா அளந்து போடுறது? போடா. சுவாமி விதவைக்கு மறுவாழ்வு கொடுக்கறத பத்தி என்ன நினைப்பீங்க? டேய் அது ஒரு முழு ஆம்பள பேச வேண்டிய பேச்சுடா. நீ உருட்டி வச்ச களிமண் நாட்டு இருந்துகிட்டு உனக்கு எதுக்கு இந்த நினைப்பெல்லாம்? மரியாதையா போயிரு, இல்லைன்னா மந்திரம் போட்டே கொண்டுடுவேன். போடா போ. ஏன் டவுன் பிள்ள, எல்லாரும் என்னைய முட்டாள் முரடன்னு சொல்றாங்களே, நான் என்ன முட்டாளா முரடனா? அப்படிதான் எல்லாரும் சொல்றாங்க. யார் சொல்றது? உங்க அம்மா சொல்றாங்க, உங்க வீட்டுல வேலை செய்யற வேலைக்காரங்க சொல்றாங்க. ஏன் இந்த ஊரே சொல்லுது, நானும் தான் சொல்றேன் நீங்க முட்டாள். ஆனா எல்லாரும் சொல்ற மாதிரி இல்ல. உங்க முட்டாள்தனத்துல ஒரு குழந்தை தானே இருக்கு, உங்க முரட்டுத்தனத்துல ஒரு ஆண்மை வீரம் இருக்கு. இன்னொரு தடவை சொல்லு. உங்க முட்டாள் தனத்துல ஒரு குழந்தை தானே இருக்கு, உங்க முரட்டு தனத்துல ஒரு ஆண்மை வீரம் இருக்கு. யார் யாரோ எப்படி எப்படி பேசியிருந்தாலும் இன்னைக்கு நீ பேசுனது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு டவுன் பிள்ள. வரட்டுமா போய் படு. வலிக்குதா? அன்னைக்கு தொட்டப்போ வலிக்கல, ஆனா இன்னைக்கு வலிக்குது. ஏய் எதுக்குடா இதெல்லாம் கொண்டு வந்து போடுறீங்க? ஜமீன்தார் கொடுத்து அனுப்பினாரா? இல்லைங்க சாமி, அவரே இங்க வர்றாரு. எங்கடா? அங்க பாருங்க சாமி. அவர் எதுக்கு இங்க வர்றாரு? ஐயோ கூப்பிடுங்க. டே பேசுறத பார்த்தா நம்ம குப்புசாமி மாதிரி தெரியல. ஆமாண்ணே, நான் குப்புசாமி இல்ல, அவனோட அண்ணன் ஐஸ் வெல்லிங் அப்புசாமி. எப்படிடா இவ்வளவு நிலத்துக்கு தாடி வெள்ளையா வளர்ந்துச்சு? நம்ம சவரக்கட்ட சுடலமுத்துவ கேட்டா கரெக்டா சொல்லுவான். நான் வேணா போய் குட்டி அந்தட்டுமா? வேணா வேணா, நானே சொல்றேன். அது வந்து இது வந்து தானா வளர்ந்தது. என்ன விஷயமா வந்திருக்கேன்னு சீக்கிரம் சொல்றீங்களா? நான் ஆத்துக்கு குளிக்க போறேன். வாங்க சாமி நம்ம பேசிக்கிட்டே போலாம். இல்ல இல்ல வேணாம் வேணாம், நான் குளிக்கும் போது ஜெகஜாலம் பண்ணுவேன், அதை யாரும் பார்த்தா எனக்கு பாவம் பிடிச்சிக்க. சீக்கிரம் சொல்லுங்க, நான் குளிக்க போவேன். சாமி என் அத்த பொண்ணு மேல உசிரிய வச்சிருக்கேன், அவளும் அப்படிதான் இருந்தா. ஆனா இப்ப கொஞ்ச நாளாவே மாறிட்டா.
நான் என்ன சொன்னாலும் கோச்சுக்கிறான். அவ மனசு மாறின சாமி, அதுக்கு ஏதாவது யோசனை சொல்லுங்க. யோசனையா? ஏன் சாமி அழுகிறீங்க? உங்க கஷ்டத்தை நினைச்சு கடவுள் கிட்ட நானே அழுது வேண்டிக்கிறேன். அப்படின்னா அழுங்க சாமி. ஏதாவது சொல்லுன்னா எந்திரிச்சு போக மாட்டான் போட்டிருக்கேன். நான் ஒரு மந்திரம் சொல்லித்தரேன், அந்த பொண்ணு குடிச்சிட்டு வரும்போது அந்த மந்திரத்தை சொல்லி கட்டி பிடிச்சிங்கன்னா அதுக்கு உங்க மேல ஆசை வந்துடும். ரொம்ப சந்தோஷம். இந்தாங்க சாமி காணிக்க. நான் வரேன் சாமி. ஐயோ, கால வேற தொட்டு கும்பிட்டு போறானே. அடியே அடியே, பசமா நான் மாட்டிட்டேன். ஜமீன்தார் என் குரல கண்டுபிடிச்சிட்டாண்டி. அடியே சீக்கிரம் ஆடி. ஜமீன்தார்கிட்ட ஏதாவது சொல்லி மாட்டிக்கிட்டியா? ஆமாண்டி, ஏதோ உளர்ன. அத மந்திரம் நினைச்சிட்டு கையில பணத்தை வேற கொடுத்துட்டு போயிட்டான். எப்படியும் திரும்பி வருவான். ஐயோ, நான் வசமா மாட்டிக்கிட்டேன். இப்ப நான் என்ன பண்ணுவேன் அம்மா? ஐயோ, ஒரு அருமையான யோசனை. கரட்டூர் மலை மேல ஒரு நிஜமான சாமியார் இருக்காராம். அவரு கூடு விட்டு கூடு பாயிர வித்த தெரிஞ்சவரா. நான் இந்த நாக்கு துருத்திய நைசா பேசி அவர்கிட்ட கூட்டிட்டு போய் அந்த வித்தைய நான் கத்துக்கிட்டு நாக்கு துருத்தி உடம்புக்குள்ள நான் நுழைஞ்சுக்குவேன். ஏன் உடம்புக்குள்ள நாக்கு துருத்தி நுழைஞ்சுக்குவான்? ஊருக்குள்ள எல்லாருக்கிட்டையும் நான் நாக்கு துருத்தி தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லணும். அப்படி சொன்னாதான் அங்கே நிலமும் இந்த வீடும் நம்மகிட்டயே இருக்கும். நான் யாரு? நாக்கு துருத்தி. நாக்கு துருத்தி யாரு? அவரு. நீங்க பொழச்சுக்குவேன். டே, அது என்னடா மந்திரம்? ஆலமக்கிற காலமக்கிற ஐயா வேலைக்கு வந்துருச்சு. இஸ்தலக்கடி லாலா சுத்திரி கோலா கோபுர கொய்யா. ஐயா, இஸ்தலக்கடி லாலா சுந்தரி கோலா கோபுர கொய்யா. அவ வர்றான்னு பாடுற நினைச்சு பார்க்கும் போது அப்பா இஸ்தலக்கடி லாலா சுந்தரி கோலா கோபுர கொய்யா. என்ன இங்க சத்தம்? ஏமா அழாதமா, அழாம சொல்லுமா. ஏமா, என்ன நடந்துச்சு? என்னமா ஏன் இப்படி அழுகுற? என்னமா? மாமன் தான நான் குளிச்சிட்டு வரப்போ என்னென்னமா சொல்லி என்ன கட்டி பிடிக்கிறாரு. நான் ஊருக்கு போறப்போ எனக்கு கட்டி பிடிக்கல. மாமன் தானே கட்டி பிடிச்சான். ஏமா அப்படியா?